போதைப்பொருள் ஒழிப்பில் மெத்தனம் காட்டியதாக சென்னையில் 68 போலீசார் பணியிடம் மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் வகையில் 132 உளவு பிரிவு போலீசாரும் மாற்றப்பட உள்ளனர். கஞ்சா, குட்கா, மாவு உள்ளிட்ட போதை மற்றும் புகையிலை பொருட்களின் விற்பனை மற்றும் பதுக்களை முற்றிலும் தடுக்க அனைத்து மாவட்ட போலீசாருக்கும் டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். அதன்படி சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். போதைப்பொருள் விற்பனையில் தொடர்புடையவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த நடவடிக்கையில் சில போலீசார் மெத்தனம் காட்டியதாகவும் சில போலீசார் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தொடர்பில் இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவர்களின் விவரங்கள் உளவு பிரிவு போலீசார் உட்பட மேலும் சிலர் மூலம் சேகரிக்கப்பட்டன. இதையடுத்து புகாரில் சிக்கியதாக சென்னையில் 3 காவல் உதவி ஆணையர்கள் உட்பட 68 போலீசார் பணியிடம் மாற்றப்பட்டுள்ளனர். சிலர் வெளி மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.